ஹாய் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆத்திஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதுமுக இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் படத்தை பற்றி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தில் வந்து துல்கர் சல்மான், ரித்து வர்மா, விஜய் டிவி ஆங்கர் நம்ம ரக்ஷன் அண்ட் நிரஞ்சனான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் நம்ம கௌதம் மேனன் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தா, துல்கர் அண்ட் ரக்ஷன் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து துல்கர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்து இவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய ஒரு ஃப்ரெண்டும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து துல்கருடைய லவ்வை வந்து எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. அண்ட் துல்கருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ரக்ஷன் வந்து அந்த பொண்ணு கூட வந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. அண்ட் ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகி கொண்டு போகுது. இதில் வந்து துல்கருக்கும் ரக்ஷனுக்கும் பணம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு பேருடைய உண்மையான சுரூபம் நமக்கு தெரிய வரும். இந்த ரெண்டு பேரும் வந்து இன்டர்நெட்டில் வந்து லேப்டாப்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து செகண்ட் குவாலிட்டி இல்லாட்டி ஓல்டான ஸ்பேஸை வந்து போட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ துல்கர் அண்ட் ரக்ஷன் ரெண்டு பேரும் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப் வந்து ரிட்டர்ன் ஆகி அந்த ரிட்டர்ன் ஆகின லேப்டாப் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பை பண்ணுறாரு. அது வந்து ஒரு 10 நாள் எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த லேப்டாப் எதுனால எக்ஸ்ப்ளோர் ஆகிச்சுன்னு தேடிட்டு போகிறாரு. அப்போ அவருக்கு இது வந்து ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஒரு பக்கத்தில் வந்து அவர் அதை தேடிக்கொண்டு இருப்பார், மறுபக்கத்தில் வந்து இந்த துல்கர் அண்ட் ரக்ஷன் ரெண்டு பேரும் வந்து லேப்டாப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கார்ஸுக்கு போவாங்க. கார்ஸை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு அந்த கார் சுழுக்கி இருக்கக்கூடிய வேல்யூபிள் ஐட்டம்ஸை வந்து அவங்க திருட தொடங்குறாங்க. அதில் வந்து எப்படி சரி அதுலேயும் ஒரு விஷயத்தில் வந்து சிக்கி அவங்க வந்து அரெஸ்ட் ஆக போவாங்க. அதுக்கப்புறம் அதையும் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஃப்ராட் வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டினதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஒரு சலூனும் வந்து தொடங்க போகிறான்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து இந்த ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்து இவங்க கூட கோவாக்கு போகிறாங்க. கோவாவில் வந்து நிறைய இடத்த வந்து சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னால அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து துல்கரையும் ரக்ஷனையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் படம் வந்து ரொம்ப நல்ல ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து 20 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் படம் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. இந்த படத்தில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து துல்கர் அண்ட் ரக்ஷன் ரெண்டு பேருடைய சீன்ஸ் அவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எப்படி அவங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களை தேடி போகிறாங்க அண்ட் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து துல்கர் சல்மான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப பெரிய ஒரு ஹிட் அடிக்க போகுது இந்த படம். அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம விஜய் டிவி ரக்ஷன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வந்து அவருக்கு சூப்பரான ஒரு என்ட்ரின்னு சொல்லலாம். அண்ட் அவர் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிறாரு. அந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு லீடிங்கான ஒரு கேரக்டர். அண்ட் இந்த படத்தில் வந்து ரித்து வர்மாவும் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டராக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வந்து வேறு மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து ரித்து வர்மாவுக்கு ஃப்ரெண்டாக வந்து நிரஞ்சனான ஒரு பொண்ணு பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க இந்த ஹீரோயின் அண்ட் ஹீரோயினோடைய ஃப்ரெண்ட் வந்து இந்த கதைக்கு வந்து சூட் ஆகலைன்னு சொன்னாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் அந்த ரெண்டு பேர் வந்து இந்த கேரக்டர்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகுறாங்க. ரொம்ப நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தோடைய டேரக்டர் வந்து ஒரு டெபியூ டேரக்டர் நம்பவே முடியாது, ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு திரைக்கதையோட ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தோடைய டேரக்டர் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தா, இந்த படத்தில் வந்து சீப்பாக ஒரு விஷயத்தையும் பண்ணலை, எல்லாத்தையும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணியிருக்கிறாங்க. சிஜிஐ ஒன்றுமே இல்லாமல் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாம் வந்து சிஜிஐ இல்லாமல் ஒரு படமும் வருது இல்லை, எல்லா படத்துலையும் வந்து சிஜிஐ இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு சிஜிஐ ஷாட் கூட இல்லை, எல்லாத்தையும் வந்து லைவ் லொக்கேஷனில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துக்கிறாங்க. அது இந்த படத்தோடைய ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படத்தோடைய பாடல்கள் அண்ட் இந்த படத்தோடைய பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைனஸ்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். ஒரு ரொம்ப நல்ல படம். அண்ட் இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ ஸ்கோராக 8.5 out of 10 தரேன். இந்த படத்தை வந்து எந்த ஏஜ் ஆடியன்ஸ் வேணாலும் போய் பார்க்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஆதிஃப்.